நான்கு நிமிட நற்செய்திக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கைகளை நீட்டுங்கள், அற்புதம் நடக்கும் என்ற தலைப்பிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். செய்திக்கு ஆதாரமாக பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 3:1-5 வாசித்து பார்த்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஜப ஆலயத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனிதன் இருக்கிறார். ஒரு கை நல்லா இருக்கு, ஆனால் இன்னொரு கை சூம்பி போய் இருக்கிறது. அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் உன் கையை நீட்டு என்று சொல்கிறார். அவன் கையை நீட்டின உடனே அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு கை நல்லா இருக்கு, ஒரு கை சூம்பின கை போல இருக்கிறது. இதே போல தான் நம்ம கைகள் என்று சொன்னால், வேலை செய்வதற்கு கைகள் தேவை, கொடுப்பதற்கு கைகள் தேவை, வாங்குவதற்கு கை தேவை, நிறைய காரியம் இருக்குது கைகளினால பிரயோஜனம். அப்போ ரெண்டு கையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒன்று வாங்குகிற கையாக இருக்கணும், ஒன்று கொடுக்குற கையாக இருக்கணும். அதில் ஏதாவது ஒரு கை சூம்பின கையாக இருக்கக்கூடாது. குறிப்பாக வாங்குகிற கை எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கும். யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க. அது இலவசமாக கொடுத்தா ஓஹோ என்று ஓடி போய் வாங்குவார்கள். ஆனால் இங்கே கொடுக்கிற கை சூம்பின கை போல அநேகருக்கு இருக்கிறது. எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு சூம்பின கை மாதிரி இருக்கிறது. கர்த்தர் சொல்கிற உன் கையை நீட்டுன்னு சொல்கிறார். கைகளை நீட்டுன்னு சொன்ன உடனே அவன் கையை நீட்டுகிறார். அவன் கை மறு கையை போல சொசமாகிவிட்டதான். சூம்பின கை நல்ல கையாக மாறிட்டு. இது ஒரு அற்புதம். அப்போ உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்க வேண்டுமானால் உங்கள் கை சூம்பின கையாக இருக்கிற கை நீட்டப்பட வேண்டும். நீட்டுதல் என்று சொன்னால் என்ன? நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 31:20 சொல்கிறது, தன் கரங்களை ஏழைகளுக்காக நீட்டுகிறாள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உங்கள் கை ஏழைகளுக்காக நீளுகிற கையாக மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஊழியங்கள், சிறுமைப்பட்டவர்கள், சமுதாயத்தில் கஷ்டப்பட்டவங்க, விதவைகள், அனாதைகள், திக்கற்றவர்கள், தாய் தகப்பனை இழந்தவர்கள், எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்காக உங்கள் கை நீளணும். நீளுதா உங்கள் கை? அநேகருக்கு நீள மாட்டேங்கிறது. ஏன்னா சூம்பி போய் இருக்கிறது. கொடுக்க மனசில்லை. வாங்குறதுக்குனா நீளுது, ஆனால் கொடுப்பதற்கு நீள மாட்டேங்க. கர்த்தர் சொல்கிறார், உங்கள் கையை நீட்டு, ஏழைகளுக்காக நீட்டு, சிறுமைப்பட்டவர்களுக்கு கையை நீட்டு. அப்போ வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும், அற்புதம் நடக்கும்னு கர்த்தர் சொல்கிறார். 2 முன்பதாக இணையத்திலே ஒரு செய்தியை படித்தேன். கேரளாவிலே ஒரு ஃபாதிரியார், ஒரு கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த ஒரு ஃபாதர், ஒரு நல்ல ஒரு காரியம் ஒன்றை செய்தார். என்ன செய்தார்னா, அவங்க சபை இருக்கிற இடத்தை சுற்றிலும் உள்ள மக்கள் இந்த லாக்டவுனால் ரொம்ப கஷ்டப்பட்டு, வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருக்கிறாங்க. ஆலயத்தில் வந்து பலர் தங்கியிருக்கிறாங்க. அப்போ அவர் ஒரு நாள் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு, இன்றைக்கி மாலையில் சபையில் உள்ள அந்த உண்டியலை நான் திறந்து வைக்கிறேன், யார் யாருக்கு என்ன பணம் வேணுமோ நீங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், நீங்கள் எப்போ உங்களால் முடியுமோ அப்போ நீங்கள் வந்து திரும்ப போட்டால் போதும். அதை அறிவிப்பு கொடுக்குறார். மக்கள் வந்து, எல்லா மக்களும் வந்து காணிக்கையை எடுத்து செல்லுகிறாங்க. அப்போ எடுத்து சொன்ன உடனே சிலர் அவரிடத்துல கேட்குறாங்க, இப்படி நீங்கள் ஒரு வரவு செலவு வைக்காமல் அவங்கள எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், ஆண்டவருடைய பணம் அது. இந்த சிறுமைப்பட்டவர்கள், கஷ்டப்பட்ட மக்கள், சாப்பாட்டுக்கு அரிசி கூட வாங்க வழி இல்லாமல் கஷ்டப்படுகிற பார்க்கிற பொழுது என் மனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆகவே இதை ஏன் அப்படி பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி நான் யோசித்தேன். ஆண்டவர்களுடைய பணத்தை அவர்கள் எடுத்து போகிறார்கள். அதில் உண்மையாக இருக்கிறவர்கள் வந்து கட்டாயம் கொடுப்பார்கள். கொடுக்கவில்லை என்றாலும் அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி, ஆண்டவரை நம்பி இந்த ஏழைகளுக்காக நம்முடைய கரத்தை முடிந்தவர்கள் நீட்டோன்னு சொல்லி இந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னார். பாருங்க, இப்படி எல்லாரும் செய்ய முடியாது. எல்லாரும் உண்டியிலே தூக்கிட்டு போகிற ஆளாக இருக்கிறாங்க. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு உள்ள நல்ல காரியத்தை செய்திருக்கிறார். இந்த மனசை யாருக்கு வரும் பாருங்க. உண்டியில் யாரெல்லாம் என்ன கொண்டு வந்து போடுவாங்கன்னு பார்க்குற ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் இவர் பாருங்க, கர்த்தருக்காக இந்த ஏழைகள் மேலே அன்பு வைத்து கரங்களை நீட்டி இருக்கிறார். இதை போல நீங்களும் நானும் கரங்களை மற்றவர்களுக்காக நீட்டும் போது அதை சூம்பன கை மாறி அற்புதம் நடந்தது போல வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, எங்கள் கையிலே நீட்டுவதற்கு நீர் விரும
ஒவ்வொருவரும் தன்னினால் இயன்றபடி மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, அநாதைகளுக்கு கொடுக்கத்தகலாய் அவர்களை மாற்றி ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்திலே யார் யார் கைகளை நீட்ட சம்மதிக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கட்டும், குறைவுகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நன்மைகளை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கைகளை நீட்டுங்க, அற்புதம் நடக்கும். காட் பிளஸ் யூ.